கொடுத்து கைப்பிடிக்க உடம்படுத்துற காயம்னா அடிவான உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டுடே நைட் அப்டேட் தான் காய்ஸ். நாளைக்கு வர போகிற அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபேடர் வீல் விட்டுருந்தாங்கல்ல, ஸோ அதில் வந்து சும்மா ஸ்பின் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நமக்கு அந்த ரேர் ஐட்டம் ஏதாச்சும் கிடச்சிதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மகிட்ட நேற்று இருந்ததுல காய்ஸ் ஒரு அந்த 300 டைமண்ட் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு ஸோ ஸ்பின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 9 டைமண்ட் தானே, ஸோ 9 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணிட்டு பிறகு அப்புறம்னா ஒரு 19 டைமண்ட் ஒரு 3 ஸ்பின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக தெரில, அது காஸ்டியூம் அந்தளவுக்கு தெரியல, இருந்தாலும் அது ஒர்த்தான்னு சொல்லுங்கள் கொஞ்சம், அது அந்தளவுக்கு பெருசாக தெரில. ஸோ நான் வந்து அந்த சர்ஃப்போர்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன். ஸோ சரி, அந்த சர்ஃப்போர்டு எத்தனை டைமண்டில் கிடைக்குமோ, அதுக்கு முன்னாடி பார்த்தேன் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ எப்படியோ ஒரு 699 டைமண்டில் தான் கிடைக்குது அந்த மாதிரி இருந்தது. ஸோ பரவாயில்ல, ஒரு 9 டைமண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிவிடுவோம். ஸோ கிடைக்குதோ கிடைக்கலையோ பார்த்துக்கலாம். நேற்றுலேருந்து நமக்கு ரேர் ஐட்டமாக கொடுத்துட்டுக்கானுங்க, கொடுத்துருவானு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு இதுவும் ரிமூவ் பண்ணி விட்டேன், அந்த பவுண்டரி டோக்கனெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு 9 டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல ரேர் ஐட்டம் தான். ஸோ ஏன்னா ஃப்ராக்மெண்ட்லாம் முக்கியம். ஸோ 9 டைமண்டுக்கு அது நல்ல ஒரு இது தான். ஸோ அது கொடுத்துட்டானுங்க. அப்புறம் 19 டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணேன், இந்த இதுவும் கொடுத்துட்டானுங்க. ஸோ இது யார் கிடச்சிருக்குன்னு தெரில காய்ஸ், 19 டைமண்டுக்கு இந்த சர்ஃப்போர்டு. ஸோ இது கடைசியாக தான் 699 டைமண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ 19 டைமண்டில் வேறு லெவலில் கொடுத்தானுங்க. சும்மா இருந்தேன்னா 39 டைமண்ட் எடுத்துகிட்டு போய் ஸ்பின் பண்ணி விட்டேன். ஸோ பரவாயில்ல, அதுலேயும் வந்து பேராஷூட் கொடுத்தானுங்க, அதுவும் ஒரு 39 டைமண்டுக்கு ஒர்த்து தான். ஸோ நேற்றுலேருந்து நமக்கு வீரம் ரேர் ஐட்டமாக கொடுத்துட்டுக்கானுங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்பின் பண்ணோன்னா நமக்கு மரியாதை கிடையாது. ஸோ கடைசியாக தான் அந்த வந்து அந்த பண்டல் கொடுப்பானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேலாம் வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு தோணலை. ஸோ அதனால் வந்து மூட்டையை கட்டிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த டிக்கெட் வந்து நீங்கள் வச்சு, அதாவது இந்த டிக்கெட் வந்து இருந்ததுன்னா நம்ம வந்து லக் ராயில் ஸ்பின் பண்ணலாங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு புதுசாக வெப்பன் ராயில் வரும்போது அதுலேயும் நம்ம வந்து டைமண்ட் ராயல் வவுச்சர்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுலேயும் நம்ம வந்து இந்த ஒரு வவுச்சர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இது ரெண்டு இருந்தால் வச்சுக்குவாங்க. அந்த டைமண்ட் அந்த வெப்பன் ராயில் நாளைக்கு வரப்போகிற வெப்பன் ராயில் வந்து ஸ்பின் பண்ண யூஸ் ஆகும். மற்றபடி இது அவ்வளோவும் அதிகமாக கிடைக்காது. ஸோ இருக்கிறதே ரெண்டு தான். ஸோ இது ஸ்பின் பண்ணாலும் நம்ம ஒன்றும் அந்த ரேர் ஐட்டம்லாம் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அது கிடச்சதுனா கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் காய்ச்சி இந்த ஃபேடட் வீல். ஸோ யாராச்சும் இந்த காஸ்டியூம் எடுத்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இது நல்லா இருக்கா? அவனு காட்டினது ஒன்று, கிடச்சது ஒன்றுன்ற மாதிரி ஏதோ அந்த டாப் கிரிமினல் பண்டல் மாதிரி காட்டினானுங்க. ஸோ கிடைக்கும் போது வேறு ஏதோ ஒரு மாதிரி கொடுத்துட்டானுங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் ஸ்பின் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் அது. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வரப்போ ஒரு அப்டேட் வந்து பார்த்துலாம். ஸோ நாளைக்கு வந்து புதுசாக என்ன அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா வந்து வெப்பன் ராயல் தாங்க. வெப்பன் ராயல்னால் வந்து P90, அதாவது அந்த நம்ம வந்து ஆதி காலத்தில் பார்த்தோம் பாருங்கள், சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்கறதுனால பார்த்துக்கோங்க. சவுண்ட் வந்துகிட்டே இருக்குல்ல பேக்ரவுண்டில், சரி அதை பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் காய்ஸ் நாளைக்கு வந்து விட்டுருக்கான். ஸோ P90 பவர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். P90 வந்து எப்படி சொல்கிறது, என்ன தான் நம்ம P90க்கு என்ன தான் பவர் கொடுத்தாலும் டபுள் டேமேஜே கொடுத்தாலும் சரி, நம்ம வெஸ்ட்டு போட்டோன்னா அதோடைய எது எனிமி வெஸ்ட்டு போட்டோன்னா அதோடைய டேமேஜ் ரொம்பவே மட்டமான தன்மையில் தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா ஒரு 18-12, ஸோ எட்டுலாம் மொக்கையாக போவோம், 60-40 போயிட்டுருக்கோம். ஸோ P90 டேமேஜ் கொடுக்கலாம், வேஸ்ட்டு தான். ஸோ இந்த P90 பவர் என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, ஸோ டவுன்லோட் ஆகிட்டுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க காய்ஸ், இந்த P90 பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இது வந்து வேறு லெவலில் ரீகால் ஆகிட்டுருக்கோம். ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னா இன்னும் புல்லட் செதறதா செதறுமே தவிர மேலெலாம் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த காசுலாம் பறக்குது. ஸோ அதுக்காக வேணால் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வாங்கி வைக்கலான்னு பார்த்தாலும் நம்ம டைமண்ட் ராயில் வவுச்சர் வச்சு சுத்த முடியல. ஸோ நம்ம வெறும் டைமண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு இது ஒர்த்து கிடையாது. P90லாம் எப்பவுமே ஒர்த்து கிடையாது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, P90 யூசர்ஸ்லாம் இருப்பீங்க, அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மேகசின் ஒரு 60 புல்லட் வந்து சேர்த்து வச்சு சுடலாம். ஸோ ரீலோடெலாம் ஆகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ MP40 மாதிரி புல்லட் சீக்கிரம் காலி ஆகிடாது. மற்றபடி டேமேஜ் ரொம்பவே மட்டமான ஒரு டேமேஜ் கொடுக்கும் P90 பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு ஏற்கனவே நல்ல ரேஞ்ச் தான். ஸோ சிங்கிள் ரேஞ்ச் சொன்னால் இதெல்லாம் நம்ம லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த வெப்பன் ராயல் அந்த வரைக்கும் ஒருத்தா தெரியல காய். ஸோ யாராச்சும் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. ஸோ ரேர் ஐட்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நைட் அப்டேட். ஸோ நாளைக்கு வர போகிறது வந்து இந்த ஒரே ஒரு அப்டேட் தான், அதாவது இந்த வெப்பன் ராயல் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். நாளைக்கு வீடியோ